ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பேபி ஃபுட் ரெசிபீஸில் நேந்திரங்காய் பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நேந்திரங்காய் பொடிங்கிறது நேந்திரங்காயை நல்ல வெயில் காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கிறது தான் ஸோ இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவு சத்து அதிகமாகவே இருக்குது பொட்டாசியம் மற்ற நியூட்ரியன்ஸ் வைட்டல் நியூட்ரியன்ஸ் என்னென்னா முக்கியமான நியூட்ரியன்ஸும் அதிகமாக அதிகமாக இருக்குது ஸோ இது குழந்தைகளுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல வெயிட் கெய்ன் கொடுக்கும் இம்யூனிட்டி நல்லா டெவலப் பண்ணும் ஹெல்த்தி பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமானது ஸோ இது குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகிடும் ஸோ இதை வந்து நம்ம முதல் திட உணவாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் இல்லை நீங்கள் முதல் திட உணவை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் கேரளாவிலாம் இதை சாதாரணமாகவே முதல் திட உணவாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்கும் அண்ட் மற்ற வாழைப்பழம் கொடுக்கறதுனால வரக்கூடிய காஃபின் கோட் எதுவுமே இதில் வராது இதில் நம்ம எதுவும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த நேந்திரம் காய் வந்து நல்ல காயாக இருக்கணும் அண்ட் அதை ஸ்லைஸ் பண்ணுறது ஈவனாக இருக்கணும் நல்ல காய வச்சுருக்கணும் இது அத்தனையுமே ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் வந்து ஒரு அஞ்சு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதாவது நேந்திரங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம தோலை உரிக்கிறது வந்து இது நான் மற்ற வாழைக்கா மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதை நம்ம லைட்டாக அதில் ஸ்லிப் பண்ணினோம் அப்படி கீரல் போட்டோம் அப்படின்னாலே இந்த தோலை வந்து நம்ம ஈஸியாக உரிச்சிட முடியும் ஸோ இப்படி எல்லா காயும் நம்ம உரிச்சு வச்சுட்டு ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணி இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணணும் இதை வந்து நைஃப் வச்சு ஸ்லைஸ் பண்ணாதீங்க அப்படி பண்ணுனா ஈவனாக வராது ஒன்று போல் காயாது அதனால் ஒரு ஸ்லைசரை யூஸ் பண்ணி நல்ல தின் ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல வெயிலில் நேரடியான வெயிலில் நம்ம காய வைக்கணும் காய வச்சு எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம கைட்டு நொறுக்கணும் அப்படின்னா நல்லா நொறுங்கணும் அதுதான் அதோட அதோடய பதம் ஸோ இப்படி நல்லா காய வச்சதை வந்து நல்ல ஒரு பிளண்டரில் போட்டு நல்ல நைஸான பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க இதை ஒரு அலசல் வச்சு அலசி எடுத்துக்கோங்க மேலே அந்த விதைகள் எல்லாம் கருப்பு கருப்பாக வரதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு டு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு காய வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு குழந்தைகளுக்கான உணவும் நம்ம பேட்ச் பேட்சா ரெடி பண்ணிக்கிறது அதாவது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த உணவை எப்படிலாம் இந்த பவுடரை நம்ம எப்படிலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இதை ஹல்வா மாதிரியோ இல்லை பா கீர் மாதிரியோ அப்படி இல்லைன்னா ஒரு மில்க் ஷேக்காவோ கூட நம்ம கொடுக்கலாம் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க த்ரீ டே ரூவில் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாழைக்காயால ஒரு அலர்ஜி வராது இன் கேஸ் ஸோ நீங்க ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதில் திருப்பி நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம நேந்திரம் காயா யூஸ் பண்ணணுங்கிறது தான் ஸோ நல்ல காயாக பார்த்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் இது ராபனா பவுடராகவே கிடைக்கும் பட் அதை விட சிம்பிளாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடுறது குழந்தைங்களுக்குங்கிறப்ப நமக்கு நமக்கே ஒரு திருப்தி கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்